ரவீனா அவங்க வந்து நான் தான் சொன்னேன் படம் பார்த்து சார் கொஞ்சமாச்சு மனசாச்சு இல்லையா உங்களுக்கு ஊரில் இருக்கிற எல்லா ஹீரோயினுக்கும் குரல் கொடுக்கறது அவங்க அவங்கள கூப்பிட்டு ஒரு டைலாக் கூட கொடுக்காம நான் அப்புறம் நான் படம் பார்த்துட்டு கூட ரெண்டாவது நாள் சொன்னேன் நான் வந்து மாரி செல்வராஜ்கிட்ட சொன்னேன் சார் இந்த ரத்னவேல் கேரக்டர் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அவனும் கெட்டவெல்லாம் கிடையாது சார் அவன் வந்து கொஞ்சம் மனசு பாதிக்கப்பட்டிருக்கான் அவ்வளோதான் அவனுக்கு சின்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னாரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார் வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃபாலையும் வாய் பேச முடியல அவங்க அம்மாவாலையும் வாய் பேச முடியல வீட்டில் யார்ட்டையுமே போய் அவனால் பேசவே முடியல அவன் அந்த வெறி அந்த வீட்டில் இருக்கிற அந்த வெறியை தான் வந்து வெளில வந்து காட்டுறான் சார் ஆமாம் சார் ஃபஸ்ட்டு கால் பண்ணி சொல்லும்போது இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது ஆனால் டயலாக்ஸ் எதுவும் இல்லை நீங்கள் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாங்க ஐ சட் இட்ஸ் ஓகே பீயிங் அ பார்ட் ஆஃப் மாமன்னன் அதுவே ஒரு பெரிய விஷயம் அண்ட் ஃபோன் வைக்கும்போது தான் ஃபஹத் சாருக்கு பேர் ஓகே இல்லை அப்படின்னாங்க ஃபஹத் சாருக்கு பேரா ஏன் ஓகே இல்லைன்னு யார் சொல்ல போகிறோம் ஸோ ஐ வாஸ் ஸோ கடைசியாக தான் அது சொன்னார் அதுவே பயங்கர எக்ஸைட்டடாக இருந்துச்சு ரவீனா என்ன சொல்ல என்ன சொல்லணும் தெரில எனக்கு உண்மையு சொல்லட்டுமா நீங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக நான் உங்களை வந்து பெருசாக எனக்கு கனெக்ட் பழக்கமே கிடையாது அப்படி எனக்கு கிடாயின் கம்பெனி மனு பார்க்குறேன் ஓகேங்க அப்போ வரைக்கும் நீங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட் எனக்கு தெரியாது அந்த முகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்போ என் மனைவி சொன்னாங்க சேலத்து பொண்ணு மாதிரியே இருக்குது அவங்க காஸ்டியூமும் அவங்க முகபாவனை எல்லாமே அப்படிஞ்சி எனக்கு அந்த முகம் பார்த்த உடனே தான் நீங்கள் சரி இப்படி ஒன்று வேணும் அந்த ஜோதி கேரக்டருக்கு கணவனை வெறிப்பிடித்த வெறிப்பிடிக்க எந்த நேரம் வெறிப்பிடிக்கும்னு தெரியாத ஒரு கணவனை கட்டுக்குள் வைப்பதற்கும் அணைப்பதற்கும் கதவுகளை பூட்டி அவனை பாதுகாப்பதற்கும் அவனை தன் மடியோடு கிடத்தி கொள்வதற்கும் ஒரு வாஞ்சையான ஒரு முகம் தேவைப்பட்டுச்சு குரல் தேவைப்படலை எனக்கு ஒரு வாஞ்சையான முகம் தேவைப்பட்டுச்சு அந்த முகத்துக்கு உதய் சார் நிறைய சார் இவங்க போகலாமா பக்கத்துக்கு ஜோடி வேணும் அவங்க போகலாமா இவங்க போகலாமா சார் பக்கத்துக்கு ஜோடி தேவையில்லை பக்கத்துக்கு தாய் மாதிரி ஒரு பொண்டாட்டி வேணும் அப்படியே வாழ் தேடிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் சொல்லுவாங்க நிறைய பேர் குரல் இல்லைன்னு உங்கள் குரலில் உங்கள் முகத்தில் இருக்கிற வாஞ்சைக்காக உங்கள் முகத்தில் இருக்கிற உங்கள் ஒளிக்காக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களுக்கு மீம்ஸ் வர மீம்ஸ் எல்லாமே ஒரு ஒளியான முகம் தான் போட்டுட்ருக்காங்க அந்த ஒளிக்காக தான் நான் இதை பயன்படுத்தினேன் அது படத்தில் எனக்கு நிறைய என்ன சொல்கிறது கட் பண்ணதுக்கு நிறைய எமோஷனல் எனக்கு கனெக்ட் ஆச்சு அவங்கள அணைத்து கொள்ளும்போது இல்லை என்ன இருங்க சார் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அவள் பகத் சார் வந்து அணை அவள் ஹக் பண்ணிட்டு போனோம் கட் பண்ணி ஷார்ட்லாம் முடிச்சாச்சு பார்த்தா லிப்ஸ்டிக் ஒட்டியிருக்குங்க என்ன கிஸ் ஏன் கிஸ் பண்ணிங்கன்னு கேட்டேன் நான் கிஸ் பண்ணல தானாக நடந்துடுச்சு அப்படின்னாங்க அப்போ அந்த முதல்ல அந்த அந்த லிப்ஸ்டிக்கை சீட்டில் தான் அழிச்சோம் ஏன்னா அவங்களுக்கு பக்கத்தை அவ்வளோ பிடிக்கும் போல இருக்கு கூல் டவுன் கூல் டவுன் கொஞ்சம் எமோஷனில் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு வந்து எமோஷனலாக தான் தேவை நம்ம ஓகேவா அது இன்னொரு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி ரவீனா அப்போ